ஏ ஒரு 20 நிமிஷம் லேட் ஆனது காரி இப்படி பண்ற. அழகா கேப் புக் பண்ணி வந்திருக்கலாம். சர்ப்ரைஸ் மாதிரி ஒண்ணு பயங்கரமா பண்ணி விட்டு கொண்டு போறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு வச்சீங்களேன் இயங்க மாட்டாங்க. நாளைக்கு இவங்க பெருசா போக மாட்டோம். நம்ம இன்னைக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டா அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சுவாங்க. அதனாலதான் இது பிளான் பண்ணது. ஓகே போலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:20 ஆயிடுச்சு. நம்ம 10 மணிக்கு டிஎல் பாண்டா இருக்கணும். ஆனா கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறம் சரியான ஒரு ப்ராப்ளம். உண்மையிலேயே டைமுக்கு போலனா என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. பட் உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி நாளைக்கு தான் பர்த்டே, 21 தான் பர்த்டே. 10 மணிலேருந்து ஆஃபீஸு. ஹலோ சொல்லியா, வந்துட்டுங்க. ஏன்டி வந்துட்டி? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஏ ஒரு 20 நிமிஷம் லேட் ஆனது காரி இப்படி பண்ற. பொறுமையா வாண்டு. சரி வை வந்துடு. கரெக்டா இந்த 10 நிமிஷத்துல இருப்பாங்க டிஎல் பண்ண. ஸோ டைம் பாருங்களா, கரெக்டா மேலே தெரியுதா? 10:19 இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் லேட்டு. ஆல்மோஸ்ட் அரை மணி நேரம் தான் லேட்டு டிலே. அரசியல் சூழ்நிலைன்னா எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பிளான்லாம் இருக்குல்ல, அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பிளான் தான் இருக்கு. சடனாக நான் ஊரில் இருந்தேன், நான் திருப்பி இங்கே வந்தேன், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த டைமிங்கில் நம்ம இருக்கணும். அதுதான் எங்கள் பிரச்சனையே. பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் காமிச்சிருவேன். இப்போ என்ன சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு 12 மணி 12:00 வந்து கேக் கட் பண்ண போகிறோம். அண்டு ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கோம். அது நான் அவகிட்ட இல்லை இல்லைன்னு சொல்லி வச்சு ஏமாத்திட்டேன். பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. 21 தேதி பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சிப்பான். ஏன்னா ஏதாவது ஒன்று தான் என்னால் பண்ண முடியும். ஒன்று கிஃப்ட் கொடுக்குறது, இல்லைனா பர்த்டே சர்ப்ரைஸ். ஏன்னா கிஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி கிஃப்ட் தான் ஸ்கோர். ஏன்னா அந்த கிஃப்ட் நான் வாங்குறதுக்கு எங்கள் அம்மாவோட இப்போ இல்லை, நான் அந்த ஒரு பொருளை வாங்கும்போது மொதல் வாங்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். பட் ஆனால் அப்போ சொல்கிறேன், ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை இப்போ என்னால் ஈஸியாகவே வாங்கிட முடியுது. ஈஸியானா இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குறதா. எல்லாமே அவங்களுக்காண்டி இவ்வளோ ஸ்டெப் எடுத்து பண்ணும் போதும் நம்மளை புரிஞ்சிக்காதும் போது கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. பட் இருந்தாலும் அவர் ஒரு வாரமாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. 21 பர்த்டே, நான் 20th ஆஃபீஸ் வந்து ஆஃப் டே கேட்டு நான் வந்துடுவேன். 10 மணிக்கு நான் நைட் வந்துடுவேன். என்னை பிக்கப் பண்ணிக்கோ. 10 மணிலேருந்து நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து டிஎல்எஃப் தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸ்கோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:37 ஆயிடுச்சு. 30 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டெலாம் கேட்குது? காப்பரேட்ஸ் வந்துடும் போது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, காப்பரேட்ஸ் வந்துடும். ஸோ டிஎல்எஃப் இதுக்குள்ளே வந்து எங்கப்பா? தெரியல எனக்கு. நீ அப்படியே வர, நம்ம கார் தெரியாதா? தெரியாது.
நடந்து போயிட்டேன் மெயின் ரோட்ல. லோஸ்டிக்கல்ல இருக்கு நீ, லோஸ்டிக்கல்ல இருக்கு. வெறும் 30 நிமிஷம் நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னாச்சுன்னா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா டேமேஜ் ஆயிடுச்சு. டிஎல்எஃப் வாசல்லே தான் இருக்கும், நம்ம நேரம் டிராபிக்கா இருக்கு. ஏய், அவ ஆப்போசிட் போய் நின்ட்டாலோ. இதான் ப்ரோ டிஎல்எஃப், இங்க ஸ்டார் பிரியாணிக்கு இங்க இருக்கு ப்ரோ. நான் சும்மா விளையாட்டேன் ப்ரோ. உடஞ்ச கண்ணு காருன்னு மீறியும் அவன் நிக்கிறா. அத பாருங்க எப்படி நின்று பாத்துட்டு இருக்கா பாருங்க. தெரியுதா ஸ்குவாட்? வா கேமரா ஆனோன்னு சிரிப்பா பாருங்களேன். தோற வா, யாரு வீடியோ கட் பண்ண உக்காரு. வீடியோ இருக்கிறாதான் தப்பிக்கிறோம். ஹாய், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கை கொடு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லு. பசங்களா ஆளே மாறிட்டீங்க. புது பேட்டு, புது சூவு, ஆளே பயங்கரமா கலக்குடா கலக்கு. ஓகே ஸ்குவாட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸ்கோட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:59. வர 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 கூட வரா, பின்னாடி வர, சீக்கிரம் வரா. அப்போ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு. ஸோ பிக் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கே கட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பயங்கரமாக. 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை போயிட்டு இருக்கு. ஹாய் சொல்லு பையா, ஹாய் சொல்லுங்க. ஓகே, டைம் 12 ஆக போகுது. காவியா வெளியே வாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நான் சொல்லிக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அண்டு என்ன மன சொல்லினா, நான் 12 மணிக்கு விஷ் பண்ணும்போதும் சந்த்ரு காலிங் 12 மணிக்கு விஷ்ணு விளையாடுறப்பா. அப்படி சும்மா அப்படி யாரும் கிடையாது. ஆகல, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. கரெக்டாக வாங்க, எந்திரிச்சுவாங்க, வரேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணான்னு இருக்கேன். ஸோ 12 ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே. ஸோ நான் நம்மளோட பர்த்டே விஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கடையை கட்டுறேன். என்னோட கடையோட வாசலில் நின்று ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் பண்ணுறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. வாங்க கிட்ட வாங்க, பார்த்து பேசுறது கேட்காது, மைக் இல்லை. ஸோ என்னன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஒரு ஆசை, எங்கெங்கயோ செலிப்ரேஷன் பண்ண ஆசை. பட் இருந்தாலும் அது வேற விஷயம், அது வேற என்ன எதுவும் ரெடி பண்ண முடியல, அது உண்மை. பட் மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம பிட் ஷாப்ல கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஹாப்பியா வாங்க உள்ள போய் கேக் கட் பண்ணலாம். ஏதாச்சும் கை குடிச்சுவாங்கப்பா. உடம்பு தம்பி அவனும் நம்ம பிச்சப்ல 12 மணிக்கும் அயராத உழைக்கிறது வந்து நம்மளோட கடை தான் இருப்பாங்க. அந்த பாப்பா போடாம போயிட்டான் சரியான அடி. நான் சொல்றேன்,
நம்ம பிட்ஸ்டாப்ல ரைடிங் கேஸுக்கு வாங்கிக்கோங்க. ஹெல்மெட் போடனால மூஞ்சி தப்பிச்சிச்சு. உண்மையா நம்ம பிட்ஸ்டாப்ல அவ்வளோ ரைடிங் கேஸ் இருக்கு. ஸ்ரீ நான் சொன்னங்க என்ன போட்டிருக்க. ஓகே கேக் கட் பண்ணிடலாமா? வாடா சுபாஷ், இது மூலம் இருக்குடா. ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சுல, இது எப்போ எந்த ஃப்ளோவில் எது சொன்னேன்னு தெரியல. போதும்ப்பா, கேமரா பின்னாடி போங்க. அதையே காமிச்சிட்டு இருப்பீங்களே, பின்னாடி போங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, டேரக்டர் ப்ரோ வந்து வாங்க. சரியா தெரியுமா தெரியல, நானே ஊட்டி விட்டுக்கிறேன். சுத்தமான உருட்டு நினைச்சேன். ரொம்ப மூஞ்சி வாடி போனால, ஏன்னா எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா ரொம்ப ஏன்னா என் வீடியோ பார்க்கும்போது பத்திரி அப்பயே வந்து பார்த்தா கிஃப்ட் கொடுத்துருவேன். பட் இருந்தாலும் மனசு வரும்போது வந்து பார்த்தா அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க போகிறேன். அப்படி என்னன்னா சடனாக என்ன பண்ணுறதுனால கிஃப்டை பேக் பண்ணல. என் தம்பி கண்ணை மூடிட்டு கண்ணை மூட சொல்ல போகிறேன். கண்ணை மூடிட்டு நான் உள்ளே போய் கிஃப்டை கொடுக்க போகிறேன். ஸோ உள்ளே போகலாம். ஓகே, இந்த காவியா, காவியா ஹாப்பி பர்த்டே. ஒன்னாக ஹாப்பி பர்த்டே. அதனால வேற ஏதோ இதுக்கு அப்புறம் வரும். சரி நீ சொல்லு, நீ ஐயோ அதை விட்டு நீ இப்ப சொல்லு. ஏதோ பேசிட்டு இருந்தமே, கண்டினியூட்டி எல்லாம் மிஸ் ஆகுது. என்னடி யாரடி அவங்கள பாத்துக்கிறீங்க? என்ன பேசுன மறந்துட்டியா? ஏன்னா பர்த்டேல அவ்வளவு நான் பண்ண சர்ப்ரைஸ்ல வியந்துட்டேன். கரெக்டா நல்லா இருக்குப்பா இந்த ட்ரெஸ் உனக்கு. உண்மையிலே எட்டி பாரு பாரு, என் உருவத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்ட போலியே. தெரியல தெரியல, இப்ப வெளிவா தெரியலையே. ஐயோ மனசே கஷ்டமா இருக்கு, குண்டாயிட்டனே. உனக்கான சர்ப்ரைஸ் பயங்கரமா இருக்கும் நாளைக்கு. கிஃப்ட் சொல்லி சொல்லி அப்படியே அந்த டேவை ஒட்டிடலாம். நாளைக்கு நைட் வரும்போது கூட எல்லாம் சொதப்பிச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரே கவலையா இருக்கும். I gifted, என்ன என்ன சொல்லுவேன், நீ ஏதோ தம்ப்நெயில் போடுவேன். I gifted to ring.
He. I gifted to Ring Hiya. See, she is so cute. I gifted to Ring. Girlfriend, Abhin Soli Kodwa. Solle. Girlfriend. Punnu friend. இது என்ன சொன்னா என்ன சொல்றதுலயோ ஒன்றும் புரியல. ஓகே, அந்த ஹாப்பி பர்த்டே ஒன்னாக ஒன் செகண்ட் தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஸ்காட், ஸ்காட் பிட்ஸாப்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம சர்ஃபேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஐடி கார்டு அங்கே எங்கே இருக்கு? எங்கே இருக்கு ஐடி கார்டு? இருக்கா? நான் கூட பிட்ஸாப்லேயே விட்டுட்டேன்னு நினச்சேன். எப்படி இருந்துச்சு என் சர்ப்ரைஸ்? எதுவும் சொல்லவே இல்லை. ஏண்டி சர்ப்ரைஸ் இல்லையா அது? இப்படி அவனுக்கு பண்ணு. அப்புறம் அவ்வளவுதானா? சரி சரி, தெரியுதா? என் போன்ல ஒயிட் ஆங்கிள் இருக்கு, அதனால நல்லா தெரியும். ஓகே, என்னப்பா கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சு ஏதோ சந்தோஷமா இருக்கு. நீ ஏதோ இக்கு வச்சு பேசுற மாதிரி இருக்கு. தெரியும் நடந்திருக்கா சொல்லுங்க. ப்ரேயர் அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல நிக்க வச்சிருவாங்க. நமக்காண்டே பர்த்டே பாட்டு பாடுவாங்க. எல்லாம் ஹோல் ஸ்கூலே வந்து பாருங்க, நமக்காண்டி பாட்டு பாடுவாங்க. அண்டு நான் வேற வேண்டிப்பேன் தெரியுமா, என் பர்த்டே டேட் அப்போ யாருக்குமே பர்த்டே வரக்கூடாது. இல்லைன்னா நாலு பேர் வந்து நாலு பேர் காண்டி போடுவாங்க. அது பிடிக்காது. சரி, கடைக்கு மட்டும் ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடலாம். பிட்ஸாப்க்கு உனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாமாடி? அண்ட் என்னொரு விஷயம் என்னன்னா சொல்லணும்னு நினைச்சேன். கார ஓட்டுறது கூட தன என்ன கியர் போடணும்? ரிவர்ஸ் கியர் போடணும். இதுவா? அது ரிவர்ஸ் கியர் இல்ல, செகண்ட் கியர். இது 3, இது 4, இது 5, இது 6. கரெக்ட்டா? இப்ப சி ரிப்போர்ட் ரிவர்ஸ். எப்படி வச்சு எப்படி போட்ட ரிவர்ஸ்? ஏ ஹாண்டி இரு. ஓகே. ஆ அண்ணா கவியா, இப்ப நம்ம கடைக்கு போறதுனால கடல ஏதோ நம்ம இவன் கிஃப்ட் வச்சிருக்கான். அப்பளே யோசி. அந்த மாதிரி யோசி பல்ப் வாங்குறாத. ஏனா ரொம்ப இதுல இருக்க என்னால கிஃப்ட் கொடுக்க முடியாது. தெரியும். நம்ம பிட்ஸா போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டோம் ஸ்குவாட். உண்மையிலே இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கிராண்ட் ஓபன் பண்ண போறோம். ரெஸ் கடை வச்சிருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்போம். ஒரு ரெஸ் கடை, ஒரு ஸ்லிப்பர் கடை, அட்லீஸ்ட் ஒட்டி கடை போட்டிருந்தா கூட ஜாலியா இருக்கும். ஸ்நாக்ஸ் சிட்டி சாப்பிட்டு ஹெல்மெட் கடை போட்டுறோம். ஹெல்மெட் கடை எனக்கு அது நான் எதுவுமே வாங்க. உனக்காண்டி ஒரு கிஃப்ட் குடுக்கிறது இப்படியா கொடுப்போம். சே தெரியுதா இது என்னது? லிஸ்ட்லயே தெரியுங்க. இந்த கவரை நானே பிரிக்கிறேன். பத்ரா தொல்லா இல்ல. என்னவா இருக்கும் கிஃப்ட்? ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த கிஃப்ட் இப்படின்னா ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் கிஃப்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சர்ப்ரைஸ். என்னப்பா நீ சீல் பிரிக்கணும். சீல் பிரிச்சாதான் வரும். நீ பாட்டு அப்படியே ஓபன் ஆகாது. இது மட்டும் பிரி. சோ என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ண. நல்லா இருக்கு.
அவ்வளவுதான். நீ ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு ஓபன். அட பிச்சிட்ட. இல்ல பரவால, நீயே ஓபன் பண்ணு. ஆல்ரெடி பிச்சிட்டடி. பரவால. சோ கைக்கு தெரியாம பிச்சிட்ட. நீயே ஓபன் பண்ணு. ம், இந்த பாரு. திப்பிரி. ஐயோ, எனக்கே நர்வஸ் ஆகுது தெரியலையே. இது அப்படியே உந்துருமா? இல்ல 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 இல்ல. ஐயோ, நீ கலர் சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கு. ஆ, லைட்லாம் போறீங்களே. ஏண்டா, என்னடா சினிமாட்டோகிராஃபர், நீ எங்கெங்க போறீங்க? இருங்க இருங்க இருங்க. நீ உன் கையால ஆன் பண்ணி காட்டு. இவன் கூட இல்ல, கூட இல்ல வரா பாரு. காட்டு ஆன் பண்ணி ஐபோனை. எனக்கு ஒரிஜினல் ஐபோன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே. ஐபோன் தான். யா, நீ காட்டு. நானும் எவ்வளவு வாட்டி தான் ரிங்கே வாங்கி கொடுக்குறது. ஒரு சேஞ்சுக்கு ஐபோனுக்கு போயிட்டேன். ஹாப்பில் ஒரே ஒரு கிட்னியோட வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா? ஹலோ, ஹாப்பியா? நினைக்கிறேன். பத்திரிகை சர்ப்ரைஸா நாளைக்கு